பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழுவின் கூட்டத்தில் 2290 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை இந்திய ராணுவம் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழிற்சாலைகள் மற்றும் அயல்நாட்டு விற்பனையாளர்களிடம் இருந்து இவை கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருட்களை வாங்குதல் பிரிவின் கீழ் நிலையான உயர் அலைவரிசை தகவல் பெறும் இயந்திரங்களையும் திறன்மிகு வான்வழி எதிர்ப்பு ஆயுதங்களையும் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ராணுவம் மற்றும் விமானப்படையின் களப்பிரிவுகளில் தடையில்லா தொடர்பை உயர் அலைவரிசை வானொலி உறுதி செய்யும். இவை சுமார் 540 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். 970 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்படவிருக்கும் திறன்மிகு வான்வழி எதிர்ப்பு ஆயுதங்கள் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு வலு சேர்க்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணுவத்தின் முன்களப் படைகளுக்கு வலு சேர்ப்பதற்காக சுமார் 780 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிக்ஸ் ஆயர் துப்பாக்கிகளை வாங்க பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.